வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு ஹாண்டாடிக்கான பிளேசஸை பற்றி தான் பேச இருக்கிறோம். பொதுவாக இந்த ஹாண்டாடிக் பிளேஸை பொறுத்தவரை நிறைய வீடு, பாலம், ரோடு அப்படின்னு நிறைய கதைகளை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஹாண்டாடிக்கான பிளேஸ் எது அப்படின்னா, ஒரு லைட் ஹவுஸ். ஃப்ளோரிடாவில் ரொம்பயுமே பழமை வாய்ந்த இந்த செயின்ட் அகஸ்டின் லைட் ஹவுஸ், இது ஆரம்ப காலத்திலிருந்தே பல அமானுஷிய விஷயங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு லைட் ஹவுஸாகவே பார்க்கப்படுது. இதில் நிறைய பேர் தினந்தோறும் இந்த லைட் ஹவுஸுக்கு வருகை தந்த வண்ணமாகத்தான் இருக்கிறாங்க. அதில் நிறைய பாராநார்மல் ரிசர்ச்சர்ஸ்லாம் இங்கே வந்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி நிறைய அமானுஷியங்களோட சம்மந்தப்படுத்தி இந்த இடத்தை ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான இடங்களெல்லாம் ரொம்பயுமே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சுற்றுலா தலங்களாகத்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த லைட் ஹவுஸும். கிட்டத்தட்ட 1800களில் இது கட்டப்பட்டது. அதன் பின்னாடி இது முழுமையாக சிதைந்து போனதாகவும் மீண்டும் இது கட்டமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த 1800 வருடங்கள்லேயே இந்த லைட் ஹவுஸில் கீப்பராக வேலை பார்த்த சிலர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறாங்க. அதாவது லைட் ஹவுஸினுடைய உயரத்தில் இருந்து கீழே விழுந்து இறந்ததாக சொல்லப்படுது. அவங்களுடைய ஆன்மாக்கள் ஆவிகளாக உலாவுவதாகவும் அதை நிறைய பேர் பார்த்ததாகவும் ஐவிட்னஸ் கொடுத்துருக்குறாங்க. அதன் பின்னாடி இங்கே பெயிண்ட் ஒர்க் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதரும், அவருடைய பெயர் பீட்டர், அவர் இந்த லைட் ஹவுஸுக்கு வண்ணம் தீட்டும் பணியில் இருக்கும் பொழுது நல்ல ஸ்ட்ராங்கான கயிறு மற்றும் அதற்கேற்ற சாதனங்களை தான் அவர் பயன்படுத்தி அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் அணிந்திருந்த அந்த பாதுகாப்பு கருவிகளெல்லாம் செயலிலிருந்து அவர் கீழே விழுந்து இறந்து போனதாகவும் அந்த மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் இருப்பதாகவும் இப்போ வரை சொல்கிறாங்க. அதன் பின்னாடி அந்த லைட் ஹவுஸினுடைய உயரத்தில் ஏதோ ஒரு பெண் நிற்பது போன்று நிறைய பேர் பார்த்ததாகவும் அதை புகைப்படம் எடுத்ததாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. ஆனாலும் ஆரம்ப காலத்திலிருந்து பல நபர்கள் இது மாதிரியான பெண் போன்ற ஒரு உருவம் அவ்வப்பொழுது அங்கு தோன்றி மறைவதையும், அதன் பின்னாடி இந்த இடத்துல ஒரு குழந்தையினுடைய ஆன்மாவையும் பார்த்ததாக நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த குழந்தையினுடைய கதை எங்கே ஆரம்பமாகுதுன்னா, இந்த 2வது முறையாக கட்டுமானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு கட்டுமான தொழிலாளியினுடைய மகள், அதே போல் அதை சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டிருந்த ஒரு அதிகாரியினுடைய மகள், அதன் பின்னாடி இன்னொரு சிறு குழந்தையும் இவங்களோட இருந்திருக்குது. அந்த குழந்தை யாருன்னு சரியாக தெரியவில்லை. இந்த 3 குழந்தைகளும் அங்கே சரக்கு கொண்டு போவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த காற்றில் விளையாடி கொண்டு இருந்ததாகவும், திடீரென அது கடல் நீரில் வீழ்ந்ததாகவும், அதனை தூக்குவதற்குள்ளாகவே இந்த 2-3 குழந்தைகளும் இறந்து போய்விட்டதாக சொல்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய ஆன்மாவும் அந்த லைட் ஹவுஸை சுற்றி வருவதாக நிறைய சுற்றுலாவிற்கு வந்த நபர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு நபர் என்ன தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்த குழந்தையினுடைய உருவத்தை, அதாவது ஒரு குழந்தை அங்கே நிற்பது போன்று தோன்றியதாகவும், ஆனால் அன்றைய நாளில் சுற்றுலா வந்த எந்த நபர்களும் குழந்தைகள் யாரையும் அழைத்து கொண்டு வந்ததாக தெரியவில்லை எனவும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த குழந்தைகளினுடைய காலடி தடத்தை பார்த்ததாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த செய்தி ரொம்பயுமே மர்மமாகவும் ரொம்பயுமே பல மக்களிடம் சென்றடைந்தது.
அதன் பின்னாடி இந்த லைட் ஹவுஸினுடைய கதைகள் ஆங்காங்கே சொல்லப்பட்டு கொண்டு தான் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கதவு குறிப்பிட்ட நேரத்தில் தானாகவே திறந்து மூடுவதாகவும் அதில் சென்சார்களும் பூட்டுகளும் பயன்படுத்தப்பட்டும் அவ்வப்பொழுது அது திறந்து மூடுவதாகவும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவித்தாங்க. அதனால் என்ன பல சுற்றுலா பயணிகள் இங்கே வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த லைட் ஹவுஸில் பலவிதமான அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட கதைகள் உலாவி வந்தாலும் பலருடைய கண்களுக்கு இவைகள் தென்பட்டாலும் குறிப்பிட்ட அந்த இரண்டு மூன்று நபர்களின் இறப்புக்கு பின்னாடி இப்போ வர இங்கே ஏதும் ஏற்படலை. இருந்தாலும் இந்த கலங்கரை விளக்கத்தை சுற்றிருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ஒரு மர்மத்தை தான் ஏற்படுத்துது. மற்றும் ஒரு வித்தியாசமான கதையில் உங்களை சந்திக்கிறேன்.